ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர திருப்பூரை சேர்ந்த ஒரு ஆடிட்டர் காஞ்சிபுரம் மகா அடிக்கடி தரிசனம் பண்ணுறத வழக்கமாக வச்சுருந்தார் ஒரு நாள் அவர் தன்னோட நண்பரோட மகா தரிசனம் பண்ண போயிருந்தார் அது வரைக்கும் அவரோட நண்பர் பெரிவாளை பார்த்ததே இல்லை பெரிவாளோட ஞாபக சக்தி ரொம்ப அபாரமானது ஆயிரக்கணக்கான பேரை அவர் பார்த்தாலும் நிறைய பேரோட குடும்ப விவரங்களெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு விசாரிப்பார் ஆடிட்டர் குடும்ப நலன்களை விசாரித்த பெரியவா அதுக்கப்புறம் அவரோட நண்பர்கிட்ட பேசினார் முதல் கேள்வியே நண்பரோட ஜாதியை பற்றி தான் நாங்கள் செட்டியார் வகுப்பை சேர்ந்தவா பணிவோட பதில் சொன்னார் நண்பர் பரமாச்சாரியார் மகிழ்ச்சியோட செட்டியார் இனத்தவரோட பெருமைகளை பற்றியெல்லாம் சொன்னார் பாரத தேசம் முழுக்க செட்டியார்கள் எத்தனை நல்ல காரியங்கள் செஞ்சுருக்கா தெரியுமா காசிக்கு போனால் கூட அங்கே அவ கட்டின தர்மசத்திரம் இருக்குது ஆலய திருப்பணிகளுக்கு அள்ளி கொடுக்கிற குலம் செட்டியார் குலம் நம்ம கலாச்சாரம் தழைச்சிருக்கிறதுல செட்டியார்களோட பங்கு மகத்தானது அப்படின்னு பல உதாரணங்களோட தொடர்ந்து பேசின மகா பிரிவா அதோட விடலை அவர்கிட்ட இன்னொரு கேள்வியை கேட்டார் செட்டியார்கள்ல நிறைய பிரிவு இருக்கே நீங்க எந்த பிரிவு பன்னெண்டாம் செட்டியார் பிரிவு அவா ரொம்ப வசந்த மனுஷா தெரியுமோ ஆச்சாரம்னா அப்படி ஒரு ஆச்சாரம் பரம்பர பரம்பரையா தீவிர செய்வாள் அசைவம் அவ பக்கத்திலேயே நெருங்காது வள்ளுவரில் ஆரம்பிச்சு வள்ளலார் வரைக்கும் எத்தனையோ மகான்கள் புலால் உண்ணாமையை பற்றி பேசியிருக்கா புத்தர் கூட புலாலை எதிர்த்தவர் தான் அப்படின்னு பெரியவா சொன்னார் இப்படி செட்டியார் குலத்தோட பெருமையையும் முக்கியமாக புலால் உண்ணாமையோட மகத்துவத்தையும் விடாம பேசிகிட்டே போனார் தரிசனத்துக்கு வந்திருந்த எல்லாருமே பெரியவாளோட அமுத மொழியில் தெளிச்சுட்டு இருந்தா அந்த நண்பரோட கண்களில் மட்டும் கரகரான கண்ணீர் வழிஞ்சுருந்தது ஆடிட்டருக்கு தன்னோட நண்பர் ஏன் அழகிறாருன்னு புரியல நல்லது இருங்கோன்னு சொல்லி திருநீரை கொடுத்த பெரியவர் செட்டியாரை கூர்ந்து பார்த்தார் அதுக்கப்புறம் ஒரு உத்தரவு மாதிரி சொன்னார் மடத்தில் சாப்பாடு இருக்கும் சாப்பிட்டுட்டு போங்கோ ஆடிட்டரும் அவரோட நண்பரும் பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு மடத்தில் சாப்பிட்டா சாப்பிட்றச்சே கூட அந்த நண்பரோட கண்கள்லேருந்து கண்ணீர் தழுமின்றே இருந்தது மடத்தை விட்டு வெளியில் வந்ததும் ஆடிட்டர் தன்னோட நண்பர்கிட்ட கேட்டார் பெரியவா பேசுச்சே எதுக்காக கண் கலங்கிட்டு இருந்தேங்க நண்பர் தழுதளிப்போடு சொன்னார் அந்த மகான் பேச பேச நான் பிரமிச்சு ஒரு குற்ற உணர்வோட உட்காந்துருந்தேன் ஏன்னா நேற்றுக்கு தான் ஒரு நண்பரோட வற்புறுத்தல்னால என்னோட ஜாதி வழக்கத்துக்கு விரோதமாக முதல் முறையாக அசைவம் சாப்பிட்டேன் இதோ மடத்து பிரசாதத்தை இன்னைக்கு சாப்பிட்டுட்டேன் இனிமே என்னோட வாழ்க்கையில் அசைவத்தை தொடவே மாட்டேன் நண்பர் உறுதியோடு தன்னோட விழிகளை தொடச்சின்றார் பெரியவா மனிதர்களை திருத்தறத்துக்கு கடைபிடிக்கிற வழிகள் தான் எத்தனை விதம் அவர் பாதார விந்தங்களை வணங்கி வழிபடுவோம் ஹர ஹர சங்கர ஜெய் சங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர